துலில் பங்காரடிகளாருக்கு அம்மன் காட்சி கொடுத்ததாக கூறப்படும் சக்தி பீடம் அருகிலேயே அவரது உடல் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. இதற்காக செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் ரகுவரன் தகவல்களை தரவிருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரகுவரன், விவரங்கள். பங்கார அடிகளார் அவர்களுக்கு உடலுக்கு பொதுமக்களும் பக்தர்களும் நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடும் ஒருபுறம் தொடங்கியிருக்கிறது. இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் எங்கே இருக்கிறது என்றால், ஆதிபராசக்தி அம்மன் கோயில் பீடத்தின் அருகேயே அவருக்கான இறுதி சடங்குகளானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அமைவதற்கு மூல காரணமாக அமைந்த அந்த அம்மன் அடிகளார் அவர்களுக்கு காட்சி கொடுத்த இடமாக கருத ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதி புற்றுக்கோயில் இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த புற்றில் தான் அம்மன் பாம்பு விடுவில் காட்சி கொடுத்ததாகவும் அம்மன் அதே இடத்தில் வசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கே அந்த ஐதீகமும் இருக்கிறது. ஆண்டுதோறும் அங்க பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருவிழாவானது ஆடிப்புறத்தில் இங்கே கொண்டாடப்படுகிறது. அந்த நினைவை போற்றும் வகையிலே தான் அம்மன் முதல் முறையாக அடிகளால் அவர்களுக்கு காட்சி கொடுத்த இடமாக பார்க்கக்கூடிய அந்த புற்றுக்கோயில் அருகேயே அவர் அந்த தியானம் செய்யும் நிலையில் சித்தர் முறையின்படி அவருக்கு நல்லடக்கமானது அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஆந்திர முதலமைச்சர் அவர்களும் புதுச்சேரி முதல்வர் அவர்களும் அங்கு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வரவிருக்கிறார்கள். எப்போது அவர்கள் வரவிருக்கிறார்கள், அதற்காக என்னென்ன முன்னேற்பாடுகள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது ரகுவரன்? நேற்று இரவிலிருந்தே பல்வேறு தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டிருக்காங்க. தற்போது அடிகளார் அவர்களுடைய உடல் வந்து அவர் கோயில் அருகே இருக்கக்கூடிய வீட்டில் தான் இருக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னா, பலத்த பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. வீட்டிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வந்து வர இருக்கிறார். அவர் காலை 9:15 இங்கே வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் முதலமைச்சர் அவர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு மூத்த அமைச்சர்களும் உடன் வருகிறார்கள். முதல்வர் அவர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு அடிகளாருடைய உடலானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்திற்கு அருகே ஒரு மேடை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று காத்திருக்கிறார்கள். அதனால் பொதுமக்கள் எளிதாக பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மேடை அமைத்து அவருடைய உடலானது வைக்கப்பட்டு மாலை 4:30 ஒரு நல்லடக்கமானது முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அதிக அளவில் தலைவர்களும் பல்வேறு கட்சி தலைவர்களும் முதல்வரும் வர இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த மேல்மருவத்தூர் கோயில் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா, திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முக்கிய பகுதியில் இருப்பதனால போக்குவரத்து நெரிசலோ வாகன நெரிசலோ அல்லது ஏதாவது அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படக்கூடாத வகையில் சாலை முழுவதுமாகவே போலீசார் நின்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரகுவரன், தொடர்ந்து பங்கார் அடிகளாருடைய உடல் எவ்வாறு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது, அதற்காக என்னென்ன முன்னேற்பாடுகள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது? ஏன்னா புற்று பக்கத்தில் தான் அங்கு அவருக்கு காட்சியளித்ததாக கூறப்படும் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படவிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்கள் ரகுவரன். அதாவது 1977 தான் இந்த புற்றுக்கோயிலானது உருவாகிறது. முதல் முறையாக அவர் சிறு வயதில் இருக்கும் போதே கிட்டத்தட்ட 40 மேலாக அவர் இந்த வழிபாடு முறையை எடுத்து வந்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, 1977 தான் முதல் முறையாக அங்கே கோயிலானது கட்டப்படுகிறது. கோயில் கோபுரம் 2 கோபுரமாக கட்டப்படுகிறது. அந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து முதல் முறையாக ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கிறது. வேப்ப மரத்தை ஒட்டிய புற்று ஒன்றும் இருந்திருக்கிறது. அந்த புற்று அந்த வேப்ப மரம் விழுந்ததன் காரணமாக அந்த புற்றிலிருந்து தெய்வம் சுயம்புவாக தோன்றியதனால் அந்த கோயில் உருவானது. அந்த சுயம்பு தெய்வத்தை தான் அம்மனாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த ஆதிபராசக்தி பீடத்தினுடைய ஒரு மூல இடமாக அந்த புற்று இருந்தக்கூடிய இடம் தான் காணப்படுகிறது. அங்கே அம்மன் வைத்து அம்மன் சிலை வைத்து வழிபாடு தொடங்கக்கூடிய நிலையில் அந்த புற்று இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா, சித்தர் பீடத்தினுடைய அருள்வாக்கு பீடமாக இருக்கிறது. அம்மன் முதல் முறையாக காட்சி கொடுத்த இடம். அது மட்டுமில்லாமல் பாம்பு ரூபத்திலேயே அம்மன் அந்த இடத்தில் இருப்பதாகவும்
ஐதீகம் இந்த கோயிலில் அனுசரிக்கப்படுகிறது. அடிகளாரவர்களுக்கு அம்மன் காட்சி கொடுத்த இடமாக பார்க்கக்கூடிய இடத்திலேயே அவர்களுடைய உடலும் அம்மனுக்கு பூஜை செய்வது போன்றே சித்தர்பிடத்தில் எப்போதும் பார்க்கலாம். ஆதிபராசக்தி அம்மனுடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அருகே அவர் பூஜை செய்வது போல அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படம் தான். எங்க பார்த்தாலும் வார வழிபாடு பண்றவங்கள் எங்க பார்த்தாலும் அந்த புகைப்படம் வந்து பிரபலம். அந்த புகைப்படத்தில் இருப்பது போன்றே அவரை அமர வைத்த நிலையில் வைத்து சில சம்பிரதாயங்களின் அடிப்படையில் அவர் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. சித்தர்பீடம் உருவாக்கியவர் இதற்கான சித்தர் அம்மன் காட்சி கொடுத்தவர் சித்தர்பீடத்தை உருவாக்கியவர் என்ற அடிப்படையில் அவர் தெய்வமாகவே இந்த ஓம் சக்தி ஆதிபராசக்தி என்ற இந்த தொண்டர்களால் இவர்கள் வழிபாட்டு குழுக்களால் அவரும் தெய்வமாக தான் பார்க்கப்படுகிறார். அதனால் தெய்வம் அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்திலேயே அவரது உடலும் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் இருக்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரகுவரன்.